வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. வெகு விரைவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்காக ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நம்ம கொஞ்சம் பார்ப்போம், நம்ம கிளாரிட்டி கிடைக்கும். 2019 அண்ட் 2021 இது வந்து ரெண்டு இயர்ஸோட கட் ஆஃபும் ஆர்டிஐ மூலயமா டிஎன்பிஎஸ்சி ரிப்ளை பண்ண லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ் தான். அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சியால் ரிலீஸ் பண்ண கட் ஆஃப் தான், சரிங்களா? அதனால் அஃபிஷியல் கட் ஆஃப் தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 148 வேகன்சி இருந்ததுங்க, 2021 66, வரப்போகிற 2022 92. சரியா, இதில் நான் வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துட்டேன், அதே மாதிரி மார்க்ஸும் கொடுத்துட்டேன், கொஸ்டின்ஸும் கொடுத்துட்டேன், சரிங்களா? இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். பட் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இப்போ ரீசெண்டாக எல்லாரையும் திகைப்பில் உண்டாக்குன கட் ஆஃப் வந்து அந்த தமிழ்நாடு போலீஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் கட் ஆஃப் தான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அரவுண்டு வந்து என்னது 10 கொஸ்டின்ஸ் தான் டிஃப்ரென்ஸே இருந்துச்சு அவுட் ஆஃப் டோட்டல். இதில் அதே இது தான் குரூப் 2A, குரூப் 4, குரூப் 1 எல்லாத்துலேயும் பிரதிபலிக்குங்க. சரியா, ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுறது வந்து ஒரு 100 பேர், 200 பேர், 500 பேர் இல்லை, லட்சக்கணக்கில் எழுதுகிறாங்க. அதனால் வந்து நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸே யூஸ் பண்ணாத நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒன்று தௌசண்ட்ஸ் ஃபைவ் தௌசண்ட்ஸில் இருக்காங்க, மொபைலே யூஸ் பண்ண மாட்டுறாங்க. சரியா, அவங்களாம் வந்து யூடியூப் சோஷியல் மீடியாலாம் வரவே மாட்டாங்க. அவங்க மார்க்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து சேஃபர் சைடு வரப்போகிற குரூப் ஒன்னுக்கு வந்து ஒரு 150 மேலே வைக்கிற மாதிரி பாருங்கள். ஆக்சுவலாக கொஸ்டின் பேப்பரை பார்க்காம கட் ஆஃப் டிசைட் பண்ணுறது, ஏர்லியராக சொல்கிறது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாத வேலை. பட் இருந்தாலும் நம்ம சேஃப் சைடு, ஓரளவுக்கு சேஃப் சைடுனால் வரப்போகிற குரூப் ஒனில் 150 மேலே வைங்க. அதான் வந்து சேஃபாக இருக்கும், உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் கொண்டு போகும், சரியாங்க? ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 2019 2021 ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.